சின்னத்திரை பூக்கள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான தொடரில் வந்து கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கு அது என்ன சீரியல் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சின்னத்திரை பூக்கள் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்டிங் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய எனி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் சன் டிவியில் மண்டே டு சாட்டர்டே மத்தியானம் டூ ஓ கிளாக் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சீரியல் தான் சந்திரலேகா இது பார்த்தீங்க அப்படினா டூ தௌசண்ட் எபிசோட்ஸை வந்து கடந்தும் சரிங்களா இன்ன வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக வந்து டெலிகாஸ்ட் இருக்கு சீரியல்லையே எந்த ஒரு சீரியலும் ரீச் பண்ணாத மைல் ஸ்டோனை வந்து நம்முடைய சந்திரலேகா தொட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதில் தான் இப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு இந்த சந்திரலேகாவில் பார்த்தீங்கன்னா சபரி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணக்கூடிய அருண் அவங்க தான் இப்போ அந்த கேரக்டர்லேருந்து குட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன காரணத்துக்காக குவிட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்ஸ்னல் ஒர்க்குக்காக நான் இப்போ இந்த கேரக்டர்லேருந்து குவிட் பண்ணுறேன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடக்ஷனுக்கும் அதன் பிறகு சன் டிவிக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி கேரக்டர் வந்து குட் பண்ணிட்டாங்க சரி அதுக்கு பதிலாக ஒருத்தர் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்ல அவர் யாருன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேங்க அந்த கேரக்டருக்கு வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அஸ்வின் குமார் இவங்க ஆல்ரெடி சன் டிவியில் தாமரை அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமாக துவாரகேஷ் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருந்தவர் தான் இவர் ஆல்ரெடி லக்ஷ்மி கல்யாணம் இப்போ பிரியசகி தாமரை அப்படிங்கிற நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு இப்போ ரீசெண்டாக சித்தி டூ அதுலேயும் வந்து ஒரு ரோல் பண்ணியிருந்தார் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சபரி அப்படிங்கிற கேரக்டருக்கு அஸ்வின் குமார் சூட்டபிள் தானா இல்லை இவரே இருந்திருக்கலாமா சபரி அதாவது அருண் ப்ரோவே இருந்திருக்கலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சின்னத்திரை பூக்கள் இன்ஸ்டா பேஜ்லையும் நீங்கள் வந்து சப்போர்ட் தரணும் நான் வீடியோஸ் போடுறதுக்கு ஆகலாம் ஆனால் நான் போஸ்டர்ஸ் நிறைய அதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி